லியோ. அதாவது இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸின் போதே இந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் சேர்த்தே அறிவித்தாங்க. அக்டோபர் 19 இந்த லியோ படம் உலகமெங்கும் ரிலீஸ் அப்படின்னு. இந்த ரிலீஸ் விஷயத்தை ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் தயாரிப்பால் லலித்துக்கிட்ட அவ்வளவு தைரியமாக உனக்கு ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டு படம் ஷூட்டிங் போகிறது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா, இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் வந்து தெம்பு விட்டினார். சொல்லி வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் கடும் குளிர்லையும் அந்த யூனிட் வந்து கடுமையாக போராடி அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு வழியாக சொன்ன மாதிரியே அக்டோபர் 19 படம் ரிலீஸுக்கு ரெடி. ஆனால் அங்கே தான் பல ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னா இதே லியோ ரிலீஸ் அப்போ இப்போ காவிரி பிரச்சனை தலை விரிச்சாடுது. ஸோ ஒரு பக்கம் கர்நாடகாவில் லியோ படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற போராட்டம் நிச்சயமாக வெடிக்கும். இப்போ சித்தா படத்துக்கு சித்தார்த்துக்கு ஏற்பட்ட பஞ்சாயத்தையே நம்ம எல்லோரும் பார்த்தோம். அதே மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும், அது வந்து 2 மாதம் கழித்து தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கொள்கை, ஆனால் ஒரு பெரிய அளவில் பாதிப்பு. அந்த கொள்கையால் லியோ படம் ஹிந்தி ரிலீஸ் ஆகிறது கூட ஒரு டவுட் அப்படின்னு சில நாட்களுக்கு முன்னாடி சில கதைகள்லாம் சோசியல் மீடியாவில் ஓடிச்சு. ஸோ அது மட்டும் கிடையாது, இன்னும் பல பிரச்சனைகள் லியோ அக்டோபர் 19 ரிலீஸ் ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால லியோ படத்துக்கான வசூலில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். குறிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுற 1000 கோடி வசூல் வர்றதுக்கு எந்த அளவுக்கு இது வந்து ரிஸ்க்கு அப்படிங்கிறதையும் அவங்க உணர்றாங்களாம். அதனால் சோசியல் மீடியாவில் நேற்றுலேருந்து ஒரு ரூமர் ஓடிட்டுருக்கு. அது ரூமரா இல்லை உண்மையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில், ஏன் இன்றைக்கே கூட அது தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த லியோ படம் அக்டோபர் 19 ரிலீஸ் இல்லை தள்ளி போகுது. அது எப்போ அப்படின்னா இந்த வருட தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. நவம்பர் 12 அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் ஓடுது. ஏற்கனவே தீபாவளிக்கு கார்த்தியோட ஜப்பான், கார்த்திக் சுப்ராஜோட ஜிகதண்டா டபுள்எக்ஸ், இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணி பல மாதம் ஆகுதுங்களாம். ஸோ இந்த நேரத்தில் லியோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். இப்படி திடீர்னு ரிலீஸ் செய்தி மாற்றிட்டு வர்றது அது நியாயமும் இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த விஷயம் ரூமராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே லியோட்டும் பேச்சுவார்த்தை ஈடுபட்டால் கூட அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எது எப்படியோ லியோ படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா இல்லை அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகிறது பெட்டரா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.